இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது உருளைக்கிழங்கு கல்யாண வீட்டு பொரியல். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போது எண்ணெய் வச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெளிச்சிருச்சு, வெள்ளை உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 7-8 பூண்டு அதுவும் உரித்து தட்டி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருகாப்பில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். சோம்பு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாயுங்கிறனால கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு 1 கை மட்டும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆகிறதுக்காக போதும் இந்த அளவு தண்ணி. கொஞ்சம் மசாலா கலந்து வறுத்தும் இப்போ தண்ணி தெளித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். நான் 5 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடயே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறேன். அதில் உப்பு குடிக்கணுங்கிறதுக்காக இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நல்ல மசாலாவில் கலந்து விட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா எண்ணெயில் பிரட்டி மசாலாலாம் நல்லா கூடாயிடுச்சு. இப்போது மல்லித்தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.